வணக்கம் டீச்சர்ஸ். நாம் அந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது டீச்சர் அட்டண்டன்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ். அதில் உள்ள சில கிளாரிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டீச்சர்ஸ், நாம் டீச்சர் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எமிஸ் வெப்சைட்டில் ஹெச்எம் நேம் பக்கத்தில் இருக்கிற 17 digit நம்பர் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் 17 அவங்க என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதையும் எடுத்துக்கணும். அந்த 17 digit மொபைல் நம்பரை நாம் யூசர் ஐடியாவும் அவங்களுடைய மொபைல் நம்பரை நம்ம பாஸ்வேர்டாகவும் யூஸ் பண்ணால் தான் டீச்சர் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ண முடியும்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அப்படி தான் ஒரு ஸ்கூல் நான் எடுத்திருக்கேன். இப்போ லாகின் பண்ணுறோம். நம்ம லாகின் கொடுத்த உடனே என்ன வந்துருச்சு, அந்த ஸ்கூலோட டேட்டா நமக்கு வந்துடும். ஓகேங்களா? இதில் என்ன இதுனா, இப்போ அந்த நான் டீச்சர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா என்ன வரல, எனக்கு டீச்சர் நேமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீச்சரும் மேக்ஸிமம் சொல்கிறாங்க. அது என்ன ரீசன்னா, நாம் அப்டேட் கொடுக்கணும். பேக் கொடுத்துட்டு மேலே 3 கோடு இருக்குது இல்லைங்களா, அதை டச் பண்ணால் இந்த மாதிரி வரும், போக மாட்டேன்னுச்சுன்னு. அதில் செட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் டேட்டா அப்டேட் அப்படின்னு இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணணும். ஆக்சுவலாக இது எதுக்குன்னா, நம்ம மாணவர்களோட பெயரை நீக்கியோ இல்லை சேர்த்தோ இல்லை அதை எடிட் பண்ணி பாய் கேர்ள் கேர்ள் பாய் அதுமாரி மாறுதலாக தவறுதலாக இருந்தால் அதை மாற்றியிருந்தாலும் கொடுக்கணும். இப்போ இதை டீச்சருக்கும் கொடுத்தா தான் அப்டேட் ஆகுது, டீச்சர் நேம் வருது. இப்போ நான் கொடுக்குறேன் அப்டேட், யூ டிட் எனி சேஞ்சஸ் என் எம்எஸ் வெப்சைட் கேட்குது, எஸ் ஓகே அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஒரு 2 செகண்ட் ஆகும். அது என்ன பண்ணோம், எம்எஸ் வெப்சைட்டில் இருக்கிற டேட்டாவை ஃபெச் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே எடுத்துகிட்டு வந்தவுடனே நமக்கு என்ன வந்துடும், டீச்சரோட நேம் வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் ஓகே இதை வந்துச்சு பாருங்கள், ஃபெச்சிங் வந்துச்சு இல்லைங்களா. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அவங்க நேம் வந்தவுடனே ஆஸ் யூஷுவல் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணலாம். இதில் இன்னும் சில கிளாரிஃபிகேஷன் டீச்சர்ஸ் கேட்டிருந்தாங்க, எல்லா நாளும் எப்படி அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுறது, சம்டைம் நாம் ஏதாவது டிஓ ஆஃபீஸோ இல்லை பிஓ ஆஃபீஸோ போயிருந்தோம்னா எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டீச்சர் நீங்கள் ப்ரெசென்ட்டில் தான் இருக்கிறீங்க, மூமெண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், மூமெண்ட்டில் எழுதிட்டு போக போகிறோம். ஸோ எல்லா டீச்சரும் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், ப்ரெசென்ட்டு தான். சிஎல் எம்எல் இஎல் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டீச்சர் 2 நான் கிளிக் பண்ணுறேன், முன்ன நேம் வரல, இப்போ எனக்கு என்ன வருது, டீச்சரோட நேம் வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம டீச்சர் நேம் வரணும்னா செட்டிங்கில் ஸ்டூடெண்ட் டேட்டா அப்டேட் கொடுத்தோம்னா டீச்சர் நேம் வந்துடும். ஓகே டீச்சர்ஸ், இப்போ நாம் பார்க்க இருக்கிறது ஸ்டூடெண்ட்டோட அட்டண்டன்ஸ். சம்டைம் நம்ம லாக் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணியிருப்போம், பட் இன்னும் சம் செக்ஷன் மார்க் பண்ணலாம் சொல்லிட்டு சில கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அது என்ன ரீசன் சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆர் பிளாக் லாகின்ல இப்படி தான் வந்திருக்கோம். உங்களுடைய ஸ்கூல்ஸோட ரிப்போர்ட் இது. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் சில ஸ்கூல்ஸ் வந்திருக்கு, இங்கே பாருங்கள் அவங்க ஸ்கூல்ஸில் செக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஆமாம், ரொம்ப 6 செக்ஷன் மார்க் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஸ்கூல் பாருங்கள், 9 செக்ஷன் 7 செக்ஷன் மார்க் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஸ்கூல் 13 செக்ஷன் 5 செக்ஷன் மார்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 8 செக்ஷன் 8 செக்ஷன் மார்க் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 8 செக்ஷன் 5 செக்ஷன் மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட்டு ஸ்கூல் பாருங்கள், அது ஒரு ப்ரைமரி ஸ்கூலு. அந்த ப்ரைமரி ஸ்கூலில் மேக்ஸிமம் 5 கிளாஸ் தான் இருக்கும். அது 31 ஸ்டூடெண்ட் இப்படி தான் இருப்பாங்க, கண்டிப்பாக 5 செக்ஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நிறைய சேர்ந்துருந்தால் கூட ஏபி 2 செக்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இவங்க தவறுதலாக செக்ஷன் வச்சுருக்காங்க. தவறுதலான்னா அவங்களுக்கே தெரியல, லாஸ்ட் இயர் மேபி ஏபி 2 செக்ஷன் வச்சுருந்துருப்பாங்க. அதை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க டெலிட் பண்ணாதனால அவங்களுக்கு நம்ம என்ன காமிக்கிறது. ஆமாம், இன்னும் நம்மளுக்கு அவங்க அட்டண்டன்ஸ் இன்னும் சம் செக்ஷன் மார்க் பண்ணலான்னு காமிக்கும். ஓகேங்களா? பாருங்கள், 31 அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணிட்டாங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் அட்டண்டன்ஸ் போட்டு 29% சொல்லியாச்சு, 2 ஆப்ஷன் சொல்லியாச்சு. அப்படி இருந்தால் செக்ஷன் அவங்களுக்கு என்ன காமிக்குது, என்ன பெண்டிங் காமிக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க ஸ்கூலில் இன்னும் சம் செக்ஷன்ஸ் இருக்குது, அந்த செக்ஷனை பசங்களும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அங்கே என்ன பண்ணுங்க, நம்ம டேலி ஆகிருக்காங்க, டேலி ஆகிடுச்சு. 31% போட்டால் செக்ஷன் டேலி ஆகிடுச்சு, அட்டன்ஸும் டேலி ஆகிடுச்சு. சம் செக்ஷன் என்னவா இல்லை இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் இருக்குது, அந்த செக்ஷனை அந்த ஸ்கூல்ஸ் டெலிட் பண்ணும். ஓகே டீச்சர்ஸ், நாம் இந்த செக்ஷன் அதாவது தேவையில்லாத செக்ஷன் எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இல்லைங்களா, இங்கே 3 கோடு இருக்குது இல்லைங்க, அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன் வந்துடும். இது மொபைல்னால நம்மளுக்கு ஆப்ஷன் சைடில் காமிக்குது, இது கம்ப்யூட்டர்னால் டாப்பில் காமிக்கும். இதில்
ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஸ்கூலில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கிளாஸ் வைஸ் நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு எந்தெந்த கிளாஸில் செக்ஷன் எக்ஸஸாக இருக்குது அப்படின்றத ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் கிளாஸ் சூஸ் பண்ணுறேன், 1வது சூஸ் பண்ணுறேன். 1வதில் எனக்கு என்ன செக்ஷன் மட்டும்தான் காமிச்சு, ஏ செக்ஷன் மட்டும்தான் காமிச்சு. ஸோ கொடுத்துட்டோம்னா நமக்கு என்னென்ன ஸ்கூ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க 1வதில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்துருச்சு பாருங்கள், 1வதில் மொத்தம் 9 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நமக்கு 9 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுச்சு, காட்டுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கிளாஸ் எடுத்துக்கிறோம். செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஏபி ரெண்டு இருக்குது, இதில் பி செக்ஷன் மட்டும் எடுத்துங்க. பி செக்ஷன் மட்டும் நான் எடுக்கிறேன். எடுத்துட்டா இங்கே நம்மளுக்கு என்ன காமிச்சு பாருங்க, பி செக்ஷன் சர்ச் கொடுத்தாச்சு, நோ டேட்டா அவைலபிள். அப்போ நமக்கு என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டாண்டர்டில் பி செக்ஷன் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, நமக்கு அந்த செக்ஷன் எக்ஸஸாக இருக்குன்னு இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. ஓகேங்களா? லாஸ்ட் 5வது வகுப்பு நம்ம செக் பண்ணிக்குவோம். செக் பண்ணிவிட்டு எத்தனை செக்ஷன் இருக்குது பாருங்கள், அதுலேயும் ஏபின்னு ரெண்டு செக்ஷன் இருக்குது. சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா காமிக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா என்ன பண்ணிவிடுங்க, டெலிட் பண்ண வேண்டியது. ஓகே, இப்போ நமக்கு அங்கே மன்ன காமிச்சது இல்லைங்களா, 8 செக்ஷன் பட் 5 செக்ஷன் தான் மார்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இப்போ 3 செக்ஷன் என்னென்ன இருக்குது, 2, 4, 5, அது எல்லாமே பி செக்ஷன் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. நம்ம கண்டுபிடிச்சி ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டோம். மறுபடியும் இந்த 3 கோடு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கிளாஸ் அண்ட் செக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அந்த மேலே 3 கோடு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கூல் வரும். ஸ்கூலில் கிளாஸ் அண்ட் செக்ஷன் அதை டச் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வந்துடும், நம்ம ஸ்கூலில் உள்ள ஓவரால் செக்ஷன் அண்டு கிளாஸ் டீட்டெயில் வந்துடும். இதை கொஞ்சம் நாம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறோம். ஏன்னா இதை நம்ம டெலிட் கொடுத்தோம்னா ஆர் யூ ஷியூர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேங்குது, கொடுத்த உடனே டெலிட் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுனால நாம் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து எந்த செக்ஷனும் எந்த கிளாஸும் சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நாம் எடுத்துக்கிறோம், இங்கே பாருங்கள், இங்கே 1வது ஏ 2வது ஏ முடிச்சு, 2வதில் பி இருக்கு இல்லைங்களா, அந்த பிக்கு நேராக அப்படி போயிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா பார்த்து கொடுக்கணும். செகண்ட் ஸ்டாண்டர்ட் டெலிட் அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, டெலிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதை நம்ம தவறுதலாக கொடுத்துட்டோம்னா என்ன ஆகிடும், டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? 1வது ஏ 2வது ஏ 3வது ஏ 4வது ஏ 4வது பியை டெலிட் கொடுக்கணும். இப்போ டெலிட், ஓகே, இங்கேயும் டெலிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5வது பி செக்ஷன் இருக்குது, அதுலேயும் இப்போ என்ன பண்ணுங்கள், டெலிட் கொடுங்க. டெலிட் கொடுத்துட்டேன், கொடுத்த உடனே தானாகவே டெலிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதில் கவனமாக கொடுக்கணும், ஆர் யூ ஷியூர்னு கேட்க மாட்டேங்குது, அதனால் கவனமாக பார்த்து கொடுங்க. தவறுதலாக கொடுத்துட்டிங்கன்னா டேட்டா டெலிட் ஆக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்து எந்த செக்ஷன் பார்த்து கொடுங்க. இப்போ பாருங்கள், 1வது ஏ 2வது ஏ 3வது ஏ 4வது ஏ 5வது ஏ எல்லாமே ஏ. டீச்சர், நாம் செக்ஷன் டெலிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரோல் என்ன மாறல, ஆமாம் நமக்கு 31 கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம தவறுதலாக எந்த செக்ஷன் என்ன பண்ணல, டெலிட் பண்ணல. தேவையில்லாத செக்ஷனை தான் நல்லா பண்ணோம், டெலிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.